ஹாய், எல்லாத்துக்கும் ஹாய். இந்த மாதிரி எப்படி ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி அழகான ஃப்ளவர் வாஷ் பண்ணுறது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரைட். ஹலோ எவ்ரி ஒன், பேக் டு அவர் சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்டாரா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா முன்னாடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எப்படி ப்ரூம் ஸ்டிக் வச்சு எப்படி ஒரு அழகான ஃப்ளவர் வாஷ் பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 85 ருபீஸு, உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு மெடிக், அது வந்து ரொம்ப வந்து சேஃப் தான். கீழே அந்த ப்ளூ கலர் இதில் வந்து எழுதியிருக்கும் உங்களுக்கு என்னென்னா, நான் பிக்சர் போடுறேன். அதுக்கப்புறம் இது ஒரு கிளாஸ். இது வந்து எங்கேருந்து நான் எடுத்தேன்னா இந்த எடெல்லாம் போடுவாங்களே அந்த கடையிலேருந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கிளாஸ் இதில் வந்து இந்த கிளாஸ் கலர்ஸில் வந்து 5 கலர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு அதெல்லாம் வச்சு இப்போ நான் ஒரு அழகான ஒரு சின்ன பெயிண்டிங் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் சொதப்பிலாக தான் வந்திருக்கு. நான் அந்த கிளிப்பை வந்து எடுக்க மறந்துட்டேன், சாரி. சும்மா வி மாதிரி போட்டு கீழேயும் வி மாதிரி போட்டு சும்மா சிம்பிளாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அப்படி கிளாஸ் பெயிண்டிங்ஸ் வந்து இது வந்து 85 ருபீஸ் தான், அதனால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது கூட இருந்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா எதாவது ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் பண்ணுறேன். ஸோ உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம். எனக்கு பிடிச்ச கலர்ஸில் நான் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் தேவையான கலர்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் இப்போ என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குன்னா க்ரீன் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, அப்புறம் எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, அப்புறம் ரெட் இருக்குது, வேறு என்ன இருக்குன்னா பிங்க் இருக்குது. அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பிங்க் கலர் தான். அப்புறம் மெரூன், அதாவது ப்ரௌன் அப்படின்னு ஒரு 5 கலர் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டாக வந்து இங்கெல்லாம் வந்து ஒழுகுது. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்பாஞ்ச் இல்லை, ஒரு நூல். இப்போ வந்து இந்த மாதிரி ஆட்டி ஆட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஒழுகு. அது ஏன் ஒழுகுதுன்னா அந்த இடத்துல வந்துட்டு இது இல்லைன்னு அர்த்தம். இது இல்லைன்னா அந்த கிளாஸ் கலர், அந்த கிளாஸ் லைட்னர் வந்து நம்ம கரெக்டாக போடலன்னு அர்த்தம். அது தாண்டி வந்து வராது. அது தாண்டி வருது அப்படின்னா நீங்கள் ஒன்று அதுக்கு மேலே போட்டிருக்கீங்க, இன்னொன்று அதாவது நிறைய போட்டிருக்கீங்க, இல்லைன்னா ரொம்ப லைட் அதாவது கொஞ்சம் விட்டு விட்டு கிளாஸ் லைனர் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இது வந்து நான் கிளாஸ் அவுட் லைனரில் வரையலை. அப்படி உங்களுக்கு கிளாஸ் லைனர் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் ப்ரௌன் கலர் மார்க்கை வச்சுக்கலாம். நானும் ப்ரௌன் கலர் மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வரையிறதுக்கு அதை கிளாஸ் அவுட் லைனில். அதுக்கு பதிலாக நீங்கள் இது மார்க்கரே எடுத்துக்கலாம். அதில் வரைஞ்சால் கொஞ்சம் நல்லா திக்கவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ நான் எல்லோ ஷேட்ஸில் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போயே நான் சொல்லிக்கிறேன், ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நியூ இயர்க்கு இருக்குது. ஸோ அதை வந்து நியூ இயர்க்கு அன்னைக்கு பார்ப்பீங்க. இப்போ வந்து நான் ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இதை குச்சி இருந்தாலும் அது கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான வளர்த்தியில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான ஹைட்டில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, பட் வந்து நான் கொஞ்சம் சின்ன ஹைட் கொஞ்சம் ஹைட்டில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் கலர் அடிச்சிச்சு. இதுக்கப்புறம் இதில் போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் போட்டால் என் கேமரா அளவுக்கு வந்து இது வருது. ஸோ
என் கேமரா வந்து கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அவுட்லைனர் கையில் படுது. ஸோ இது வந்து ஒன்றும் இன்ஃபெக்ட் ஆகாது, அதனால தான் வந்து அந்த மெடிக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலன்னா இப்போ பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் வந்து தெர்மாகோல் பால்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ தெர்மாகோல் பால்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்து தெர்மாகோல் பால்ஸ் எப்படி ஹோம்மேடாக செய்யாது அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்காக வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப் இல்லைன்னா யாருக்காவது ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் கம் போட்டுக்கிறேன், அதுக்குள்ளே வந்து விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கம் வந்து கரெக்டாக அதில் ஒட்டணும், அதுக்கு ரொம்பவும் வேஸ்ட் பண்ண வேணாம், ரொம்பவும் விட்டு விட்டு ஒட்ட வேணாம். ஒரு அளவுக்கு உங்களுக்கு இது கரெக்டாக அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் 10 ரூபா தான். நான் ரெண்டு இதில் கலர் காம்பினேஷனும் இருக்குது, இல்லை ஒரே காம்பினேஷனாலும் வாங்கியிருக்கலாம். ஸோ ஒரு நாள் என் கிராஃப்ட் திங்ஸ்லாம் நான் ரிவ்யூ போடுறேன். என்கிட்ட ரொம்பலாம் இல்லை, தேவையான பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து 5 இது செஞ்சுருந்தேன், பட் வந்து நான் 4 தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா 4க்கு தான் இடம் நல்லா கரெக்டாக இருக்குது. இன்னொன்று வந்து பண்ணலாம், பட் நல்லா தான் இருக்கும், ரொம்ப ஒரு இடைஞ்சல மாதிரி இருக்கும். சரியாக வந்து பால்ஸ் எல்லாம் கலந்து கலந்துருந்தாலும் தெரியாது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்து நம்ம ஓகே கைஸ், இப்போ வந்து நான் 5 ப்ரூம் ஸ்டிக்குக்கு வந்து கலர் பண்ணி வச்சுருந்தேன், பட் நான் 4 தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் இப்போ வந்து நான் பால்ஸ் வந்து உள்ளே போடுறேன். இது கொஞ்சம் நல்லா தெர்மாகோல் பால்ஸ் இதுக்கு அப்படின்னா உள்ளே போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சம் கீழே வந்து நல்லா போட்டுக்கோங்க, தெரியுது தெர்மாகோல் பால்ஸ். நான் கொஞ்சம் அழகாக சாண்டு கலர் சாண்டு பட் ஜிக்னாஸ்லாம் போட்டிங்கன்னா ஜிக்னாஸ்லாம் நாளைக்கான பேக் ஜிக்னாஸ் ட்ரைப் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா அது அப்படியே அழைக்கும். வீடியோ என்னென்னு ஸோ கண்டிப்பாக நான் வந்து தெர்மாகோல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு இந்த வந்து வீடியோ இருக்கும் இந்த க்ரீன் அந்த அந்த கிளாஸ் வந்து நான் வச்சு பார்த்தேன், கிளாஸ் போடலாம்னு நினச்சேன், உள்ளே போயிட்டு அப்படி வெளியே வர முடியாது, வரவும் வராது. எதுக்கு வம்பு வந்து செஞ்சுருக்கேன், பட் நோ ப்ராப்ளம். அப்புறமா இப்போ வந்து எல்லா இதையும் கரெக்டாக போடணும், இப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் ஒரு நிலை தெரியலாம் நினைக்கிறேன். இப்போ வந்து அழகாக தான் 4 இதுவும் கரெக்டாக இருக்குது, நம்ம செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணுது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, சூப்பர். இப்போயே நல்லா தான் இருக்குது. இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நம்மளால லைவ் வர முடியும். 5 போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு காம்பிடிக்கிட்ட நினைச்சாங்க. டேபிளில் வைக்கும் போது ஆசமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்க சேனல்ல நேரடியாக வந்து வந்துடும், நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஈஸியாக செய்யலாம். பை பாய், ஒரு ஸ்பெஷல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதை பார்க்க அது வரையும் நான் நக்ஷத்ரா. பை பாய், அழகான வீடியோ. பை பாய், அது வரையும் நான் நக்ஷத்ரா. பை பாய்.